வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவ வீரர்களின் வீரதீர செயல்களால் பெருமை அடைகிறோம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கொரோனா தொற்றால் இறந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் பிரியாவிடை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. கார்கில் போரில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் சரணடைந்த வெற்றி தினம். ராணுவ வீரர்களுக்கு தலைவர்கள் வீர வணக்கம். தில்லி ராணுவ மருத்துவமனைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 20 லட்சம் ரூபாய் நன்கொடை. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 13,85,522 பேரில் 8,85,577 பேர் குணமடைந்தனர். தமிழகத்தில் மேலும் 6,986 பேருக்கு கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 5,471 பேர் குணமடைந்தனர். சென்னையில் 1,155 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழகம் முழுவதும் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு. அனைத்து கடைகளும் அடைப்பு. சாலைகள் வெறிச்சோடின. பாகிஸ்தானைச் சேர்ந்த 6,500 தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானில் பதுங்கி உள்ளனர். ஐநா அறிக்கை. விரிவான செய்திகள். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். கார்கில் போர் வெற்றி தினமான இன்று இந்திய ராணுவ வீரர்களின் வீரதீர செயல்களின் பெருமைகளை எடுத்துரைத்த பிரதமர் கொரோனா தொற்று சவாலை இந்தியா திறம்பட எதிர்கொண்டு வருவது குறித்தும் விளக்கினார். எனதருமை நாட்டு மக்களே வணக்கம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் மிகவும் விசேஷம் நிறைந்தது ஆகும். இன்று கார்கில் போர் வெற்றி தினமாகும். 21 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளன்றுதான் இந்திய இராணுவம் கார்கில் போரில் வெற்றி கொடியை நாட்டியது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பாரத நாட்டின் பூமியை அபகரிக்கவும் உள்நாட்டில் நிலவி வந்த பூசல்களிலிருந்து தங்களது மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் பாகிஸ்தான் கார்கிலில் வெற்று சாகசத்தை கட்டவிழ்த்து விட்டது என்று பிரதமர் கூறினார். பயரு அஹாரான் சப் காஹூச்சோ ஜோஹர் ஹித் அன்ஹித் தாகுச்சோ என்ற பழமொழியை குறிப்பிட்ட பிரதமர் அனைவருடனும் வன்மம் பாராட்டுவதுதான் தீயோரின் இயல்பாகும் என்பதே இதன் பொருள் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். நட்பு கரத்திற்கு பதிலாக முதுகில் குத்தும் கயமைத்தனத்தை பாகிஸ்தான் வெளிப்படுத்தியதாகவும் ஆனால் பாரத நாட்டின் வீரம் நிறைந்த நம் வீரர்கள் தங்களது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கார்கில் போரில் நாம் பெற்ற வெற்றியை மக்கள் சமூக ஊடகத்தில் ஹேஷ்டேக்கில் நினைவு கூறி வருவதாகவும் பாரத அன்னைக்கு இப்படிப்பட்ட சத்புத்திரர்களை ஈன்றளித்த இந்திய இராணுவ வீரர்களின் தாய்மார்களுக்கு தாம் வணக்கங்களை காணிக்கையாக்குவதாகவும் பிரதமர் கூறினார். ஹம் சபி கோ யாத் ஹே கி காந்தி ஜி நே ஹமே எக் மந்திர தியா தா. உன்னோனே கஹா தா கி யதி கோய் துவிதா ஹோ கி தும்ஹே க்யா கர்னா ஹே தோ தும் பாரத் கே உஸ் சப்ஸே அஸஹாய வியக்தி கே பாரே மே சோச்சோ ஔர் ஸ்வயம் சே பூச்சோ கி க்யா தும் ஜோ கர்னே ஜா ரஹே ஹோ உஸ்ஸே உஸ் வியக்தி கி பலாயி ஹோகி. कारगिल ने हमें दूसरा मंत्र दिया है, कोई महत्वपूर्ण निर्णय लेने से पहले हम ये सोचें कि क्या हमारा ये कदम उस सैनिक के सम्मान के अनुरूप है जिसने उन दुर्गम पहाड़ियों में अपने प्राणों की आहुति दी थी. महात्मा गांधी அடிகளின் கருத்தியலை முன்னெடுத்து சென்ற அடல் அவர்கள் கார்கில் போரின் போது நமக்கெல்லாம் மற்றும் ஒரு மந்திரத்தை அளித்தார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். போர் நிலவும் சூழல்களில் நாம் செய்யும் செயல்களும் பேசும் வார்த்தைகளும் எல்லையில் நெஞ்சுரத்தோடு இருக்கும் இராணுவ வீரர்களின் மனோபலத்தின் மீதும் அவர்களது குடும்பத்தாரின் மனோபலத்தின் மீதும்
ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், ஒரு சிலர் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் சமூக ஊடகங்களில் நாட்டுக்கு கேடுதரும் கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்றும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் மக்கள் ஒன்றுபட்டு கொரோனா பெருந்தற்றோடு போராடி வருவது பல்வேறு சந்தேகங்களை தவறு என நிரூபித்து காட்டியிருப்பதாகவும், நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் விகிதம் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அதிகரித்தே இருப்பதாகவும், இறப்பு விகிதமும் கணிசமான அளவிற்கு குறைந்து காணப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள அபாயம் இன்னும் விலகிவிடவில்லை என்றும், பல இடங்களில் இந்த தொற்று வேகமாக பரவியும் வருகிறது என்றும் கூறியுள்ள பிரதமர், முகக்கவசம் அணிதல், 1 மீட்டர் இடைவெளியை கடைபிடித்தல், தொடர்ந்து கைகளை கழுவுதல் போன்றவற்றை முழு எச்சரிக்கையுடன் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜம்முவில் இருக்கும் திரேவா கிராம பஞ்சாயத்தின் தலைவர் பல்பீர் கவுர் 30 படுக்கைகள் கொண்ட கொரோனா தடுப்பு தனிமைப்படுத்துதல் மையத்தை ஏற்படுத்தி மக்கள் கைகளை கழுவ தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இதேபோல் காஷ்மீரைச் சேர்ந்த மேலும் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவரான ஜைதுனா பேகம் என்பவர் தனது பஞ்சாயத்தில் வாழும் மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள், முகக்கவசங்கள் ஆகியவற்றை விநியோகம் செய்ததோடு நடவுக்கான விதைகளையும் ஆப்பிள் செடிகளையும் வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காஷ்மீரில் அனந்த்நாக் ஊராட்சி தலைவர் முகமது இக்பால் என்பவர் 50,000 ரூபாய் செலவில் தானே முயன்று ஒரு கிருமிநாசினி தெளிப்பான் கருவியை வடிவமைத்து உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா ஊரடங்கு காலத்திலும் பீகாரில் பல பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மூலம் மதுபனி ஓவியம் வரையப்பட்ட முகக்கவசங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளதாகவும், இது மிகவும் பிரபலமடைந்துள்ளதாகவும் கூறியுள்ள பிரதமர், மணிப்பூர், அசாம் மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்கள் மூங்கில்களைக் கொண்டு தண்ணீர் பாட்டில்கள், டிஃபன் பாக்ஸுகள் ஆகியவற்றை தயாரிக்கத் தொடங்கிவிட்டார்கள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் பிஷன்பூரில் இப்போதெல்லாம் 30க்கும் மேற்பட்ட குழுக்கள் இணைந்து லெபன் கிராஸ் எனப்படும் எலுமிச்சை பொருட்களை விளைவித்து வருவதாகவும், 4 மாதங்களில் அது விளைந்து பயிராகி எண்ணெய் சந்தைகளில் அவை நல்ல விலைக்கு விற்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். லே லடாக் கட்ச் பகுதியில் அந்த பள்ளத்தாக்கு வறண்ட நிலத்தின் பொருளாதாரத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்ட பாதாம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சூரிய சக்தியால் இயங்கும் உலர்த்தி மற்றும் வெப்பமுண்டாக்கி கருவிகள் மூலம் மக்கள் சுகாதாரமான முறையில் உலர்த்தி விற்பனை செய்வதாகவும், டிராகன் பழங்களை பயிர் செய்வதில் பாராட்டத்தக்க முயற்சிகளை அப்பகுதி மக்கள் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இத்தகைய முயற்சிகளே சுயசார்பு இந்தியாவின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பீகாரைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஜெய்ப்பூர் மற்றும் புவனேஸ்வர் சென்று பயிற்சிகளை மேற்கொண்டு தற்போது தங்களது கிராமத்திலேயே முத்துக்களை விளைவிக்க தொடங்கியுள்ளதாகவும், இதன் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் பயிற்சிகளும் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். அடுத்த சில நாட்களில் வரும் ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். 7ஆம் தேதியன்று தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படும் நிலையில், இந்தியாவின் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் வளமையை உலகம் அறிந்து கொள்ளும் வகையில் செயல்பட வேண்டுமென்றும், இதன் மூலம் உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் என்றும் பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். பள்ளி இறுதித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர், ஹரியானாவின் பானிபட் பகுதியைச் சேர்ந்த மாணவி கிருத்திகா, கேரள மாநிலம்
எர்ணாகுளத்தைச் சேர்ந்த விநாயக் என்ற பேட்மிண்டன் வீரருடனும் கலந்துரையாடினார். இதன் பின்னர் இந்தியாவிலிருந்து 7 கடல்கள் தாண்டி பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள சிறிய நாடான சூரிநாம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, இன்றைய சூழ்நிலையில் சூரிநாம் நாட்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் 5வது தலைமுறையாக அங்கு வசித்து வருவதாக தெரிவித்தார். சூரிநாம் நாட்டில் வசிப்பவர்களில் 4 பேரில் ஒருவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்றும், அவர்கள் போஜ்புரியின் வழக்கு மொழியான சர்னாமி என்ற மொழியை பேசி வருவதாகவும், இந்த கலாச்சார தொடர்புகள் இந்தியர்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் விஷயம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பருவமழை காலத்தில் நோய்கள் பெருகும் அபாயம் இருப்பதால் மக்கள் தூய்மையின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுர்வேத கஷாயம் போன்றவற்றை மக்கள் அருந்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்று ஒருபுறம் பெரும் சவாலை ஏற்படுத்தி வரும் நிலையில், அசாம், பீகார் போன்ற மாநிலங்களில் கடும் வெள்ளமும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். எதிர்வரும் சுதந்திர தின திருநாளை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் தாம் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவோம், மன உறுதியை மேற்கொள்வோம், புதியவற்றை கற்போம், கற்பிப்போம், கடமைகளை தவறாது செய்வோம் ஆகியவற்றையே தாம் வலியுறுத்துவதாகவும் பிரதமர் கூறினார். 1 ஆம் தேதி லோக்மான்ய திலகரின் 100வது ஆண்டு நினைவு நாள் வருகிறது என்றும், அவருடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கை நம் அனைவருக்கும் உத்வேகமும் ஊக்கமும் அளிக்கக்கூடியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் உடல் நலத்தை பராமரித்து தங்களது குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டுமென்றும், எதிர்வரும் அனைத்து பண்டிகைகளை முன்னிட்டும் தாம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, CBSE 12வது பொது தேர்வில் 490 மதிப்பெண் எடுத்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரின் மகளான கனிகாவுடன் கலந்துரையாடினார். கனிகாஜி, வணக்கம். வணக்கம் சார். How are you? Fine sir. First of all, I would like to congratulate you for your great success. Thank you sir. When I hear of Namakkal, I think of the Ajneyar temple. Yes sir. Now I will also remember my interaction with you. Yes sir. So congratulations again. Thank you sir. You would have worked very hard for exams. How was your experience while preparing? I was working hard from the start, so I didn't expect this result, but I have written well, so I will get a good result. What were your expectation? 485 or 486, like that I thought sir. And now? 490. So what is the reaction of your family members and your teachers? They were so happy and they were so proud, sir. Which was your favorite subject? Mathematics. Oh, and what are your future plans? I am going to become a doctor, if possible in ASMC, sir. Mm-hmm. And your family members are also in a medical profession or somewhere else? Oh, sir, my father is a driver, but my sister is studying MBBS, sir. Arava? So first of all, I will do the pranam to your father, who is taking lot of care of your sister and yourself. It's a great service he is doing. Yes, sir. And it's an inspiration for all. Yes, sir. So my congratulations to you, your sister and your father and your family. Thank you, sir. பிரதமர் மாணவிக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் தமது கருத்துக்களை எடுத்துக் கூறினார். இதற்கிடையில் நாட்டின் பிரதமர் தங்களிடம் உரையாடியதை மிக பெருமையாக கருதுவதாகவும், மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவியும் அவரது பெற்றோரும் தெரிவிக்கின்றனர். என்கிட்ட வந்து பிரதமர் நரேந்திர மோடியை
ஆல்ரெடி பேசியிருந்தாரு, அதை பற்றி மன் கி பாத்லேயும் வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ தூரம் ஒரு பெரிய பிரதமராக இருக்கவங்க வந்து எங்களுக்காக எங்களோட சக்ஸஸ் பற்றி இவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தர விஷயமா இருக்குது. இதுக்காக நாங்கள் வந்து எல்லா எங்களுக்காக ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். பிரதமர் மோடிக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறோம். பிரதமர் அவர்கள் வந்து இப்போ மன் கி பாத்தில் பேசும்போது எங்கள் பிள்ளைங்களை பற்றி ரொம்ப பாராட்டினார். அவர் எங்களுக்கு பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப மனதார நன்றி பாராட்டி உங்களுக்கு ரொம்ப பணிவுடன் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து நாமக்கல்லையும் நாமக்கல்லில் இருக்க ஆஞ்சநேயரையும் எங்கள் எங்கள் ஃபேமிலியும் பாராட்டி பேசுனது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுலேருந்து நாங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்க சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாமக்கல் மக்களுடைய சார்பாக எங்கள் ஃபேமிலியோட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் பள்ளியிலோட கணிகா தேசிய அளவில் 490 மதிப்பெண் எடுத்து ஒரு ஒரு மெரிட் ரேங்க் வாங்கியிருக்கிறது எங்கள் பள்ளிக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவள் ரைட் ஃப்ரம் த பிகினிங்கிலிருந்தே அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ஒரு கடின உழைப்பு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவ்வளோ ஒவ்வொரு ஸ்லிப் டெஸ்ட்லேயும் அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் எங்கள் பள்ளியின் தாளாளல் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு 1 lakh ஸ்காலர்ஷிப் கொடுத்து அந்த பொண்ணை நாங்கள் வந்து படிக்க வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நாங்கள் ஃப்ரீயாக நீட் கோச்சிங்கு கூட கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக அந்த பொண்ணுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயம் நல்ல அது வந்து டாக்டர் ஆகும் அப்படிங்கிறத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு புவர் ஃபேமிலி, அதாவது ஒரு டிரைவராக இருந்து இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த பொண்ணு பண்ணி ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு ஒரு என்ன வியக்கத்தக்க விஷயம்தான். இந்த மாதிரி எத்தனையோ புவர் ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே இன்னும் நிறைய சாதிக்கணும். ஸோ நிறைய நாட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்மிக்கும் அவங்க போய் ஒரு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஸோ நான் வந்து இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா தொற்றால் இறந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் பிரியாவிடை அளிப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்கள் உரிய மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், இந்த தொற்றால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் இறுதிச் சடங்கு மறுக்கப்படுவதும் கொரோனா நோயாளிகளை கலங்கப்படுத்தும் செயல்களும் வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தவறான எண்ணங்களை முறியடிப்பதுதான் இப்போதைக்கு அவசியம் என்றும் இதுபோன்ற நடைமுறைகள் முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போதைய சூழலில் அனைவருமே கண்ணுக்கு தெரியாத கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளது என்றும் இதன் காரணமாக தேவையற்ற அனுமானங்களை தவிர்த்து நல்லடக்கம் செய்ய உள்ளூர் மக்களை வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் சாம்பல் பிராந்தியத்தில் உள்ள மலைப்பாங்கான நிலங்களை சாகுபடி நிலங்களாக மாற்றுவது குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் குவாலியரில் உள்ள ராஜமாதா விஜயராஜே சிந்தியா வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை உலக வங்கியுடன் இணைந்து தயாரிப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 lakh ஹெக்டேர் பரப்பிலான கரடுமுரடான பகுதிகளை சமன்படுத்துவதன் மூலம் வேளாண் வளர்ச்சி அடைவதுடன் சுற்றுச்சூழல் மேம்படுத்தப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என அமைச்சர் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். 21 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபரேஷன் விஜய் என்ற நடவடிக்கை மூலம் இந்திய மண்ணில் ஊடுருவிய பாகிஸ்தான் இராணுவத்தினரை இந்திய இராணுவத்தினர் கார்கில் பகுதியிலிருந்து ஓட ஓட விரட்டி அடித்தனர். இந்தியாவிடம் சரணடைந்த பாகிஸ்தான் கார்கில் பகுதியை விட்டு வெளியேறிய July 26 ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்பட்டு வீரமரணம் எய்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை விரட்ட இந்திய இராணுவம் மேற்கொண்ட கார்கில் போரின் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 ஜூன் மாதம் தொடக்கத்தில் கார்கில் மலைப்பகுதிகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவினார்கள். இவர்களை விரட்ட இந்திய இராணுவம் கார்கில் போரை தொடங்கியது. சுமார் 60 நாட்கள் நடைபெற்ற இந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை இந்திய இராணுவ வீரர்கள் விரட்டியடித்தனர். இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் July 26 கார்கில் போர் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. 21வது கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போர் இந்திய இராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் பறைசாற்றும் விதத்தில் அமைந்ததாகவும் இந்த வெற்றி தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடுவோம் என்றும் இந்திய இராணுவ தரப்பில் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1999 ஆபரேஷன் விஜய்க்கு தலைமை தாங்கிய வீர் சக்ரா விருது பெற்ற மூத்த இராணுவ அதிகாரி
லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷி இந்த ஆண்டு லடாக்கில் நடைபெறும் கார்கில் விஜய் திவாஸ் நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்நிகழ்வு லடாக் எல்லையில் உள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளித்துள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கார்கில் வெற்றி தினம் இராணுவத்தினரின் அச்சமற்ற உறுதிப்பாட்டிற்கும் வீரத்திற்கும் அடையாளம் என தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் இதுகுறித்து தெரிவித்துள்ள அவர், தாய்நாட்டை காக்க எதிரிகளுடன் போராடி உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீரவணக்கம் தெரிவித்துள்ளார். இவர்களின் குடும்பத்தினருக்கும் நாடு எப்போதும் கடமைப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு தில்லி இராணுவ மருத்துவமனைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 20 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தேவையான சாதனங்களை வாங்குவதற்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாட்டின் சுதந்திரத்தன்மையும் ஒருங்கிணைப்பையும் பாதுகாக்க தனது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இராணுவ வீரர்களின் தேசப்பற்றுக்கும் வீரத்திற்கும் எப்போதும் கடமைப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஆயுதப்படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நமது நாட்டின் பகுதியை பாதுகாத்த நமது வீரர்களின் தைரியத்தையும் உறுதியையும் நினைவு கூறுவோம் என அவர் ட்விட்டரில் வீரவணக்கம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று தேசிய போர் நினைவு சின்னத்தில் நாட்டிற்காக வீரமரணமடைந்த வீரர்களின் நினைவாக மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வின் போது பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக், முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், இராணுவ தளபதி ஜெனரல் MM நரவானே, கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங், விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ்குமார் சிங் ஆகியோரும் போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் இராணுவ வீரர்களின் எல்லையற்ற தியாகத்திற்கு வீரவணக்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வணக்கம் தெரிவித்துள்ளார். இந்திய தாயின் வீரமிக்க மகன்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் நாட்டை வெற்றி பெற செய்ய உயிர் தியாகம் செய்ததாக அவர் நினைவு கூர்ந்துள்ளார். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மேஜர் ஜெனரல் பிரகாஷ் சந்திரா தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக கார்கில் போரில் பங்கேற்ற வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் சுமார் 64% பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள 13,85,522 பேரில் 8,85,577 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக தலைநகர் தில்லியில் 87.29% பேர் குணமடைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திர மாநிலங்களிலும் பெரும்பாலானோர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே சிகிச்சை பலனின்றி 32,063 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 1,62,91,331 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் கூறியுள்ளது. சர்வதேச அளவில் 1,62,36,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 6,49,153 பேர் உயிரிழந்தனர். 99,35,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 43,15,700 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 1,49,398 பேர் உயிரிழந்தனர். 20,61,692 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் மேலும் 6,986 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 213,723 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,155 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் 5,471 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக 1,56,526 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சிகிச்சை பலனின்றி மேலும் 85 பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 3,494 உயர்ந்துள்ளது. தற்போது 53,703 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க மாநிலம் முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதால் இன்று மருத்துவமனைகள், மருந்தகங்கள், பால் நிலையங்கள், அவசர ஊர்திகள் ஆகியவற்றுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலம் முழுவதும் தளர்வில்லா முழு ஊரடங்கு இன்று அமலில் உள்ள நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே நடைபெறும் வாகன தணிக்கை பணிகளை பெருநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் முழு ஊரடங்கிற்கு மக்கள் ஒத்துழைப்பு தருவதாகவும் அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். மொத்தம் 193 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 13,000 காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்களிருந்து நல்ல ஒத்துழைப்பு இருக்குது, அதுக்காக பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம போன வாரம் கூட பார்த்தோம்னா இப்போ வெஹிக்கிள் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது லாக்டவுன் நமக்கு கொரோனா செயின் பிரேக் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக்டவுன் என்ஃபோர்ஸ் பண்ணதுக்கு 193 செக் பாயிண்ட்ஸ் போலீஸ்லேருந்து போட்டிருக்கோம். 13,000 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் போலீஸ் பர்சனல் இதுக்காக டிப்ளாய் பண்ணியிருக்கோம். 118,000 கேசஸ் செக்ஷன் 144 சிஆர்பிசி வயலேஷன்க்கு போட்டிருக்கோம். 157,000 வெஹிக்கிள்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி காலையிலிருந்து 850 கேசஸ் புக் பண்ணியிருக்கோம். 600 மேலே வெஹிக்கிள்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். இது லாக்டவுன் சக்ஸஸ் இருக்கிறதுனால கேஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் பாரம்பரிய சித்த மருத்துவ சிகிச்சை மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 1,500 மேற்பட்ட நோயாளிகள் குணமடைந்துள்ளனர். சென்னையில் உள்ள 2 சித்த மருத்துவமனைகளில் 1 மருத்துவமனையிலிருந்து 1,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். டாக்டர் அம்பேத்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள மற்றொரு சித்த மருத்துவமனையிலிருந்து 150 மேற்பட்டோர் கொரோனா சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர். பாரம்பரிய மூலிகைகள் மற்றும் உள்ளூர் பொருட்களிலிருந்து சித்த மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலான அனைத்துவித நோய்களுக்கும் சித்த மருத்துவம் மூலம் குணப்படுத்த முடியும் என்று மாநில தமிழ் வளர்ச்சி கலாச்சாரத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கூறியுள்ளார். மத்திய அரசின் உதவியுடன் தேசிய சித்த பள்ளியின் மூலம் 7 ஆராய்ச்சி பணிகளும் தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றன. அறிஞர் அண்ணா சித்த மருத்துவ மையத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சித்த மருத்துவம் குறித்து கருத்து தெரிவித்த டாக்டர் அம்பேத்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கொரோனா சிகிச்சை மைய பொறுப்பாளர் டாக்டர் ஷாஷி, சித்த மருத்துவ சிகிச்சையில் மருந்துகளை மட்டும் பயன்படுத்தாமல் அத்துடன் உணவு மற்றும் வாழ்க்கை தரத்தில் அக்கறை செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானைச் சேர்ந்த 6,500 தீவிரவாதிகள் உட்பட வெளிநாட்டு தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானில் உள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பெரும் பங்காற்றுவதாக கூறியுள்ளது. கிழக்கு ஆப்கான் பகுதியில் உள்ள குனார், நங்கர்கர் மற்றும் நூரிஸ்தான் மாகாணங்களில் தெஹ்ரிகே தாலிபான், ஜெய்ஸே முகமது மற்றும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. அரசுக்கு எதிராக செயல்படுவதில் அனைவருக்கும் பொறுப்பு உள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்திற்கு பிறகு ஆப்கான் தாலிபான், அல் கொய்தா அமைப்புகளுக்கு இடையே நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஐநா கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவ வீரர்களின் வீரதீர செயல்களால் பெருமை அடைகிறோம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கொரோனா தொற்றால் இறந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் பிரியாவிடை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. கார்கில் போரில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் சரணடைந்த வெற்றி தினம். ராணுவ வீரர்களுக்கு தலைவர்கள் வீர வணக்கம். தில்லி ராணுவ மருத்துவமனைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 20,00,000 ரூபாய் நன்கொடை.
நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 13,85,522 பேரில் 8,85,577 பேர் குணமடைந்தனர். தமிழகத்தில் மேலும் 6,986 பேருக்கு கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 5,471 பேர் குணமடைந்தனர். சென்னையில் 1,155 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழகம் முழுவதும் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு. அனைத்து கடைகளும் அடைப்பு. சாலைகள் வெறிச்சோடின. பாகிஸ்தானைச் சேர்ந்த 6,500 தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியுள்ளனர். ஐநா அறிக்கை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.dd.news@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.